காரைக்கால் அருகே பூட்டிய வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ரூபாய் 60,000 மதிப்புள்ள சாராயத்தை கலால்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள பகுதியில் ஒரு வீட்டில் சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கலால்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து கலால்துறை துணை ஆணையர் ஆதர்ஸ் உத்தரவின் பேரில் தாசில்தார் பொய்யாதமூர்த்தி தலைமையில் கலால்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது அந்த வீடு பூட்டி இருந்தது. வீட்டின் உரிமையாளரான முருகவேல் என்பவரை வீட்டை திறக்க சொன்னபோது முதலில் அவர் மறுத்துள்ளார். பிறகு வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டினுள் தலா 50 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 5 கேன்களில் சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. தற்பொழுது ஊரடங்கு நேரத்தில் கள்ளுக்கடைகள், சாராய கடைகள் மற்றும் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளதால் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதற்காக அவர் வாங்கி வந்து வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சட்டத்திற்கு புறம்பாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ரூபாய் 60,000 மதிப்புள்ள 250 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்த கலால்துறையினர் சாராயத்தை பதுக்கி வைத்திருந்ததாக அப்பகுதியைச் சேர்ந்த வைத்தியநாதன் என்பவரது மகன் முருகவேல் என்பவரை கைது செய்து காரைக்கால் கலால்துறை அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். கைது செய்யப்பட்டுள்ள முருகவேல் மீது ஏற்கனவே மதுபான கடத்தல் வழக்கு உள்ளதாக தெரிவித்த தாசில்தார் பொய்யாதமூர்த்தி, இவர் எந்த கடையிலிருந்து சாராயம் வாங்கி வந்துள்ளார், இதற்கு முன்பு இதுபோன்று அவர் வேறு எங்கு சாராயம் வாங்கினார் என்பது குறித்து விசாரணை செய்து அவருக்கு சாராயம் சப்ளை செய்த கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சிறப்பாக செயல்பட்டு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராயத்தை பறிமுதல் செய்த கலால்துறையினரை கலால்துறை துணை ஆணையர் ஆதர்ஸ் பாராட்டினார். லைட்ட போடுங்க. நான் அதை எடுங்கண்ணா. நீங்க போங்க, நீங்க அதை எடுங்க. கேன் எடுங்க. எங்க முருகவேல் போங்க. கேன் எடுங்க. மொத்தம் எத்தனை இருக்கு? செஞ்சிருக்க நீங்க எடுத்துட்டு அத போட்டோ வாங்க முக்கியம் குடிச்சோம் பயணங்க
அவர்கிட்ட கேட்டுக்க சார், எந்த கடையில் எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு எடுத்தது, கார் கொடுத்தா.